வணக்கம். வறுமையிலும் செம்மை. ஓர் ஊரில் செல்வன் என்ற ஏழை வசித்து வந்தான். அவன் எப்பொழுதும் சாப்பிட அமரும்போது தன் மனைவியை பார்த்து, பால், பழம், சர்க்கரை கொண்டு வந்து வை என்பான். அவளும் கொண்டு வந்து வைப்பாள், அவனும் சாப்பிடுவான். அவன் பேசும் குரல் பக்கத்து வீட்டிற்கு கேட்டது. நாள்தோறும் எவ்வளவு சுவையான உணவை சாப்பிடுகிறான், கொடுத்து வைத்தவன் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். இவ்வாறாக நாள்தோறும் செல்வன் சொல்வதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் செல்வனை பார்த்து, இந்த வறுமை நிலையிலும் உன்னால் எப்படி நாள்தோறும் பால், பழம், சர்க்கரை சாப்பிட முடிகிறது என்று கேட்டான். அதற்கு அவன், ஒரு காலத்தில் நான் மிகவும் செல்வ நிலையில் இருந்தவன், இப்போது ஏழையாகிவிட்டேன். வளமையாக இருக்கும்போது நான் பால் பழம் சாப்பிட்டேன். இப்பொழுதும் என் மனைவியை பார்த்து பால், பழம், சர்க்கரை கொண்டு வா என்பேன். அவள் ஒரு பாத்திரத்தில் நீராகாரமும் இரண்டு மிளகாயும் நான்கு உப்புக்களும் கொண்டு வந்து வைப்பாள். நீராகாரம்தான் எனக்கு பால், மிளகாய், பழம், உப்புக்கள், சர்க்கரை என்று நினைத்து மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன் என்றான். அதனை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரன் ஆச்சரியமடைந்தான். நீதி. நம்மை விட கீழே இருப்பவர்கள் பல கோடி பேர் உள்ளார்கள். ஆகவே இருப்பதை கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். நன்றி.